ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா மொட்டை மாடி வெயிலில் என்னடா பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? சரி, இன்றைக்கி அப்படியே வெளியே போகலாம். எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாக நான் காலேஜ் பக்கமே போகல. நேற்று தான் போனேன். அதனால் சரி, நேற்று போய் பார்க்குறேன். காலேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா இது, நான் உள்ளே சேரும் போது எதுவுமே இல்லாமல் இருந்தது, இப்போ போய் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. சரி, அது ஒரு வீடியோவை எடுத்து போடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பசங்க அங்கே கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் விஷயம் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் அங்கே போய் சரி வீடியோ எடுப்போம். சரி, இப்போ ஏன் மொட்டை மலையிலேருந்து பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திரும்பி பாருங்கள். நம்ம மாடி தோட்டம் சூப்பராக இருக்குது. இன்னும் எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆகிடும் தோட்டம். அப்புறம் கொடியெலாம் ஏற்றி விட்டுருக்கோம், அப்படியே மேலே ஃபுல்லாக ஏறிடும் இந்த கொடி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருக்காட்டும். செடிலாம் பாருங்கள், வேறு லெவலில் வச்சுருக்குமா. சரி காய்ஸ், இப்போ நான் வண்டியில் போய்கிட்டே கேப்சர் பண்ண போகிறேன். அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே கோப்ரோவில் பாய் போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. ஓகே அம்மா, பாய் பா, பாய். நேராக போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துட்டோம். போயிட்டு பெட்ரோல் போட போகிறேன். எவ்வளோ கூட்டம் இருக்க போதுன்னு தெரியல. காலைல வேறு ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்றைக்கி வேறு. கார்டில் தான் பேமெண்ட் பண்ணும் போல். பெட்ரோல் போட்டு முடித்தாச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். அப்படியே ஏர்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம அப்படியே போயிடலாம். இப்போ அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, வரக்கடம், படப்பை, வண்டலூர், பெருங்குளத்தூர் போய் தான் போக போகிறேன். நான் எந்த விதமான ரைடிங் ஜாக்கெட்ஸோ க்ளவுஸோ எதுவுமே போடல. அதுக்காக யாரும் திட்ட வேணாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் ரைட் மாதிரி தான், ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் காலேஜுக்கு. அதனால் கண்டினியூஸாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் எதனா முக்கியமான இடம் வரும்போது அப்படியே கிளிப் கிளிப்பாக எடுத்து நான் அட்டாச் பண்ணி போட்டுருவேன் வீடியோ. காஞ்சிபுரத்தில் இருக்க காந்தி ரொடி தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜவுளி கடை தான். பிளான்ட் நூல்ஸ் இருக்குது, பச்சை பாஸ், எல்லாமே சில்க்ஸ் வகை எல்லாமே இருக்கும். அது எல்லாமே எல்லாமேட்டு எல்லா விதமான ஜவுளி கடைகளும் இங்கே தான் இருக்கும். இதை தான் காஞ்சிபுரத்தின் மினி டீ நகர்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கல் டைம்லாம் வந்துட்டிங்கன்னா அப்படியே அப்படியே இங்கே ஃபுல்லாக க்ரௌடு இருக்கும். அப்படியே நவுரே நவுறாது. அதனால் பொங்கல் டைமெல்லாம் நாங்களாம் ட்ரெஸ் எடுக்க வரமாட்டேங்கலாம், இதுக்கு பயந்து. ஒன்று பொங்கல் முன்னாடியே எடுத்துடணும், ஒரு ஒரு மாதம் முன்னாடி, இல்லைன்னா பொங்கல் முடிஞ்சு போய் எடுக்கணும். அப்படி தான் எடுப்பேன். தீபாவளி கூட அவங்களை கூட்டம் வருமானு தெரியல, ஆனால் பொங்கலுக்கு பயங்கர கூட்டம் வரும். அப்படியே இப்படிக்கா நேராக போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்திவரதர் கோயில் வரும். சரி, உங்களுக்கு அந்த கோயிலை காட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு சும்மா இப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. ஓகே, அப்படியே தானே போகிறோம், அந்த கோயிலை காட்டலான்ட்டு. அத்திவரதர் கோயில்னால் எதுவும் இல்லை, காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் கோயில்னு சொன்னால் எல்லோருக்கும் கொஞ்சம் பேர் தான் தெரியும். ஆனால் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில்னால் சொன்னால் தான் தெரியும். ஆனால் வெளியூர்காரங்களுக்கு எல்லாருமே அத்திவரதர் கோயில்னு சொன்னால் தான் தெரியுது. நிறைய பேர் வந்து அத்திவரதர் கோயில் எப்படி போகணும்னு தான் கேட்பாங்க. பட் அது வரதராஜ பெருமாள் கோயில். இந்த சாமி இருந்ததுனால அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனால் நிறைய பேர் அப்படியே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயில் இப்படி தான் வரும், இப்படியே போனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம். அந்த கோயில் கோபுரம் தெரியுதா? ஆ, இப்போ தெரியும் உங்களுக்கு. கோயில் கோபுரம் இதான் கோபுரம் பார்த்துங்களா. இங்கே தான் அத்திவரதர் இருந்தார், வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி பார்த்தேன் அத்திவரதர் வந்து. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு இங்கே இருக்கிற நம்ம பசங்கக்கிட்ட கேட்பேன். கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப சொல்லுவாங்க டக்குன்னு வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்துட்டு போயிடுவேன். கோவில் பாருங்க. We'll be right back.
ராஜராஜபாத் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம வண்டலூர் வந்துட்டோம். வண்டலூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பெருமளத்தூர் இருக்குது. பெருமளத்தூர்லேருந்து தாம்பரம், தாம்பரம் போயிட்டு நாங்கள் வந்து காலேஜ் போயிடுவோம். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம காலேஜ் என்ன போயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ரோட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட காலேஜோட ரோடு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம காலேஜ் வந்துடும். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸில் போயிடுவோம் நம்ம காலேஜுக்கு. காலேஜில் போகிறதுலேருந்தே உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இதான் மெயின் பிளாக் போனோம். அப்படிக்கே போனீங்கன்னா மெயின் பிளாக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இடம் நிறுத்தி காட்டுறேன். இந்த அளவு நிறுத்தி காட்ட முடியினாலும் அப்படியே போய் காட்டிகிட்டே வரேன். உள்ள வந்தாச்சு. இதுதான் மெயின் பிளாக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறதே மெயின் பிளாக்கு. அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹேங்கர் இருக்குது, ஏர்கிராஃப்ட் ஹேங்கரு. ஏரோப்ளைன் நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம காலேஜ் பஸ்லாம் இங்கே நிற்கிது. ஃபஸ்ட்டு இந்த ரோடு இல்லவே இல்லை நான் கடைசியாக போகும்போது. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆம்புலன்ஸ் போகிறதுக்கோசம், ஃபாஸ்ட் வே கோசம் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு பில்டிங்கு, IEEE டிபார்ட்மெண்ட் இது. ஓகே ஓகே. பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இங்கேருந்தே காட்டுறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லை வேலை. இந்த செடிலாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த க்ரீன் மேட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரெடிமேட் புல் எத்தனை வந்து போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதை நிற்கிது பாருங்கள், ஏர்கிராஃப்ட். சரி, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க நாங்கள் பேக் சைடு போவோம். இது பயோ டிபார்ட்மெண்ட் இது. இப்போ நம்ம நிற்கிறது பக்கத்தில் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். என் டிபார்ட்மெண்ட் இது. ஃபுல் ஒயிட்டும் ஒயிட்டில் இருக்குது. செம பிரைட்டாக இருக்குது இந்த இடம். நேற்றே வந்து பார்த்தேன். அது இருக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டல். அது இது சிவில் டிபார்ட்மெண்ட்டு. இது முன்னாடி இருக்கிறது. பின்னாடி இருக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டல், சிவில் டிபார்ட்மெண்ட், பாரத் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல். இது ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது இங்கே தான் இருந்தேன். இவங்களாம் டாக்டர்ஸ் போல், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது இங்கே தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்ப்போம். அப்புறம் அங்கே ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பில்டிங்னு தெரியல, கட்டி முடித்தவனே தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா நர்சிங். இது ஃபஸ்ட்லாம் இல்லவே இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக காலியாக இருக்கும். இப்போ இதை கட்டி நர்சிங் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்கே இருக்காது. இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்புறம் இது நான் படிக்கும் போது கேன்டீனாக இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணவுடனே எப்படியா இருக்கும்னு தெரியல. இது என்ன டிபார்ட்மெண்ட் தெரியல. ஆ, மிஷினரி லேப். இது உள்ளே பார்த்தீங்கன்னா மிஷினரி லேப் இருக்கும். உள்ளே எல்லாமே லேப் சம்மந்தப்பட்டது தான். இப்போ போனோம் பார்த்தீங்கன்னா அதே வழி. முன்ன சொன்ன மாதிரியே இப்போ நிறைய செடியெலாம் நட்டு வைக்கிறாங்க. மரம்லாம் இது பண்ணியிருக்காங்க. காலேஜ் வேறு லெவல் ஆகுதுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது. உள்ளே வந்தாச்சு, பார்த்தாச்சு. இதமாரி மாடு கூறுகள் அடிக்கடி வரும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்த்து போயிங்க. ஏன்னா போன வாரத்துக்கு முன் வாரம் என் ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் போயிட்டு இருந்துறாங்க. அங்கே எங்கேயோ ஒரு மேரேஜ் முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு இருந்துருக்காங்க. குறுகளை மாடு படுத்துக்கிட்டு இருந்து இருக்கு. அப்படியே விட்டுருக்கான் ஸ்ப்ளண்ட்ரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு. அதான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து போங்க எல்லாருமே. மாடு தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டாலே உங்கள் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் வளைச்சி போயிடலாம், அப்படி போயிடலாம்லாம் நினைக்காதீங்க எப்பயுமே. அதுவும் இல்லாமல் எட்டாந்தேதியிலேருந்து வர காலையை திறக்க போகிறாங்க. எப்படி வீடியோ போட போகிறேன்னே தெரில. அதனால தான் இன்றைக்கி சரி
எடுத்துட்டு வந்துட்டேன், வீடியோ எடுத்துடலாம் வந்துட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி போட போகிறோன்னு தெரியல. ஒரு 1 மந்த்து காலேஜ்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ்லேருந்து என் ஃப்ரெண்ட் இவ்வளோ தூரம் வந்து தான் போவான், வண்டி வச்சுருக்கான். ஃபஸ்ட் இயரில் வண்டி இல்லை, செகண்ட் இயரில் தான் வண்டி வாங்கினான். அது வரைக்கும் அவன் நண்டு வந்துட்டு தான் போயிட்டு இருப்பான். நண்டு வந்து அந்த ஜங்ஷனில் வந்து பஸ் ஏறுவான். பஸ் ஏறி அங்கே காலேஜ் வரைக்கும் வருவான். பஸ்ஸில் எல்லாம் ஷேர் ஆட்டோவில் வருவான். நைட்டு சாப்பிட போகிறனாலும் அவன் வெளியே வரணும். ரொம்ப கொஞ்சம் தொல்லை தான் இந்தமாரி உள்ளே இருந்தால். இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம காலேஜ் கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா, வாடகை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5000 ரூபாய் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ரூமுக்கே ஒரு 10000 ரூபாய் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அப்போ வரைக்கும் இது ஒன்று பிஹெச்கே தான், அதுக்கே 10000 சொல்லுவாங்க கம்பல்சரியாக. அவன் இங்கே பார்த்தா கம்மியாக தான் பே பண்ணுறான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு இது செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இயர்லேருந்தே இங்கே தான் இருக்கான். எங்கே எப்படி போகலாம், இப்படி போயிட்டு அதான் இப்போ நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா காலேஜ் தான் சும்மா போயிட்டு அப்படியே ஒரு விசிட் மாதிரி பண்ணிட்டு பசங்களாம் பார்த்துட்டு வரப்போகிறேன். இதோடு சரி, நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். பாய்.